அனைவருக்கும் வணக்கம். இனி நாம இந்த பகுதியில் எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, மிகவும் சக்தி வாய்ந்த 5 நிமிடத்துல நமக்கு ஒருத்தரை வசம் செய்து தரக்கூடிய சூப்பரான ஒரு வசிய வித்தைய பத்தி தான் இந்த பதிவுல நம்ம பார்க்க போறோம். பதிவுக்குள்ள போறதுக்கு முன்னாடி இன்னும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கிறவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்பதான் நாங்க போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு உடனே வந்து சேரும். இது முழுக்க முழுக்க ஆண் பெண் வசியத்திற்காக பயன்படக்கூடிய ஒரு வசிய வித்தை. இந்த வசிய வித்தை யாருக்காக நீங்க பிரயோகம் பண்ணலாம் அப்படின்னா, நீங்க ஒருத்தர் லவ் பண்றீங்க, இல்ல உங்களுக்கு கணவனோ மனைவியோ இருக்கிறாங்க அப்படின்னா, அவங்க உங்ககிட்ட எப்போதுமே கராரா நடந்துக்கிறாங்க, ரொம்பவே ஆர்ஷா இருக்கிறாங்க, அவங்க கிட்ட ஒரு பாசம் அப்படின்றத எதிர்பார்க்க முடியல, எப்ப எது தொட்டாலும் சண்டை சண்டை இல்லைன்னா திட்டு திட்டு அப்படின்னு இந்த மாதிரியே ஓடிட்டு இருக்கு அப்படின்னா, அவர்களுக்காக இதை நீங்க பயன்படுத்தலாம். இன்னும் ஒரு சில பேர் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா, காதல் வந்து பண்ணிட்டு இருப்பாங்க, அவங்க பண்ணக்கூடிய அந்த காதல் பாத்தீங்க அப்படின்னா உண்மையாவே தான் இருக்கும், ஆனா வீட்டுல சொல்றதுக்கு பயப்படுவாங்க. இதனால சரியான வயசுல செய்ய வேண்டிய திருமணம் கூட ரொம்பவே வயது தள்ளி போயிட்டே இருக்கும். நான் சொல்றேன், நான் வீட்டுல சொல்றேன், வீட்டுல சொல்றேன் அப்படின்னு சொல்லி காலம் கடத்திக்கிட்டே இருப்பாங்க, சீக்கிரமா திருமணம் பண்ணாம. அந்த மாதிரி இருக்கக்கூடிய நபர்களுக்காகவும் இந்த மெத்தடை நீங்க தாராளமாக பயன்படுத்தி கொள்ளலாம். கணவன் மனைவி ஒன்னா இருக்கிறாங்க, அவங்களுக்குள்ள விரிசல் ஏற்படுது அப்படின்னா அதற்காகவும் பயன்படுத்தி கொள்ளலாம். இப்போ இந்த வசியத்தை நம்ம செய்யணும் அப்படின்னா, நமக்கு தேவையான பொருள் என்ன அப்படின்னா, 1 ஸ்பூன் அளவுக்கு பச்சரிசி இருந்தா போதும். அடுத்ததா 3 கிராம்புகள். இது வார நாட்கள்ல எப்போ ஒண்ணா பண்ணலாம், ஆனா மதியம் 12 மணி அளவுல தான் இதை நீங்க செய்ய தொடங்கணும். 12 மணில இருந்து 1 மணிக்குள்ள இதை நீங்க செய்யற மாதிரி பாத்துக்கோங்க. ஒரு பேப்பர் ஒன்னு எடுத்துக்கோங்க, அந்த பேப்பர்ல 1 ஸ்பூன் அளவுக்கு பச்சரிசியே போட்டுருங்க. அதுக்கப்புறமா அதுல 3 கிராம்புகளையும் போட்டுருங்க. இப்போ அந்த 3 கிராம்புகள்ல இருந்து ஒரே 1 கிராம்பு மட்டும் எடுத்து உங்களுடைய வாய்க்கு பக்கத்துல வச்சு யா வதுது அப்படின்ற இந்த ஒரு மந்திரத்தை 21 முறை சொல்லி 3 வாட்டி அதுல ஊதி விட்டு, இப்போ 1 ஸ்பூன் பச்சரிசி வச்சிருக்கீங்க பாத்தீங்களா, அதன் மேல நீங்க வச்சிடணும். இப்போ அடுத்து இருக்கக்கூடிய 2 கிராம்புகளுக்கும் இதே மெத்தட்ல ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ அகைன் என்ன பண்ணும் அப்படின்னா, அந்த 3 கிராம்புகள்ல இருந்து 1 கிராம்பு மட்டும் எடுத்து நீங்க விரும்பக்கூடிய நபருடைய பெயரை 21 முறை சொல்லி ஊதி விட்டு அந்த அரிசி மேல வச்சிருங்க. இப்போ 2வது கிராம்பு எடுத்து நீங்க விரும்பக்கூடிய நபருடைய பெயரை சொல்லி 21 முறை சொன்னதுக்கு அப்புறமா 3 முறை ஊதி விட்டு அந்த அரிசி மேல வச்சிருங்க. இப்ப லாஸ்டா இருக்கக்கூடிய அந்த 1 கிராம்பை எடுத்து உங்களுடைய பெயரை சொல்லி 21 முறை சொன்னதுக்கு அப்புறமா 3 முறை ஊதி விட்டு அந்த அரிசி மேல நீங்க வைக்கணும். இப்படி செஞ்சு முடிச்ச உடனே என்ன பண்ணுங்க, இந்த பேப்பரை ஒரு பொட்டல மாதிரி கட்டி உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய ஓடக்கூட தண்ணி ஏதாவது ஆறு அந்த மாதிரி இருந்தது அப்படின்னா அதுல போட்டு விட்டுருங்க. சப்போஸ் உங்க வீட்டுக்கு பக்கத்துல இந்த மாதிரி ஆறு இந்த மாதிரி எதுவுமே இல்லை அப்படின்னா, உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய எறும்பு புற்று ஏதாவது இருந்தது அப்படின்னா அதை பக்கத்துல எடுத்துட்டு போயிட்டு நீங்க அந்த இடத்துல அந்த பொட்டல நீங்க ஓபன் பண்ணி வச்சுட்டு திரும்பி பார்க்காம வந்துருங்க. இப்படி செஞ்சாலே போதும், அடுத்த 5 நொடிகள்ல நீங்க எதிர்பார்த்த வசியம் உங்களுக்கு நிறைவேறிடும். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் இந்த தகவல் டவுட் இருக்கிற கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. மேலும் இது போன்ற வீடியோக்கள் நம்மளுடைய சேனல்ல வர இருக்குது, அதனால இன்னும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மாந்திரிகம் தாந்திரிகம் பஞ்சபட்சி சாஸ்திரம் ஆவிகளுடன் பேசும் கலையை 1 மணி நேரத்தில் கற்க www.vasiyam.co.in என்ற இணையதளத்திற்கு சென்று பார்க்கவும். மேலும் எங்களை தொலைபேசி மூலம் தொடர்பு கொள்ள 7299186580 என்ற நம்பருக்கு அழைக்கவும். நன்றி.